வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். அதிகாரப்பூர்வமான முறையில் தாமரை கோபுரம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்குள் பிரவேசிக்கும் நுழைவுச்சீட்டு தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் சமூக ஊடகங்களில் பதிவாகியுள்ளன. தாமரை கோபுரத்திற்கு பிரவேசிப்பதற்காக நுழைவுச்சீட்டு ஒன்றை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை அச்சிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த நுழைவுச்சீட்டில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலவசமாக கட்டணம் செலுத்தாது பிரவேசிக்க முடியும். ஆனால் உள்ளூர் பிரஜைகள் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் 500 ரூபாய் கட்டணமும், வரையறை இல்லா அடிப்படையில் 2000 ரூபாய் கட்டணமும் அறவீடு செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவழி வெளிநாட்டு பிரஜைகளுக்கு உள்நுழைவு கட்டணமாக $20 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் மொழி புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளமை மற்றும் சீன பிரஜைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை மற்றும் இந்த நுழைவு சீட்டு சிங்களம், ஆங்கிலம் மற்றும் சீன மொழிகளில் அச்சிடப்பட்டு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டமை போன்றவை குறித்து சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் இவ்வாறான ஒரு நுழைவுச்சீட்டு மெய்யாகவே விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது குறித்து சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இதுவரையில் உறுதி செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலை விட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவி விலகல் மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவியுமான ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ரணிலின் வெளியேற்று மிக விரைவில் நிகழும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை விட அது மிகவும் பயமாக இருக்கும். அவர் உடனடியாக நீக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில், மீண்டும் மக்கள் எழுச்சி ஆரம்பிக்கும் நிலைமை உள்ளது. முக்கிய தொழிலதிபர்களின் வீடுகள் ஆதரவற்ற மக்களால் சேதப்படுத்தப்படுவதுடன் பணக்காரர்களுக்கு சொந்தமான அனைத்து செல்வங்களும் ஏழைகளால் பறிக்கப்படும். சில நாட்களுக்கு முன்னர் பத்ரமுலையில் இடம்பெற்றதைப் போன்று பணக்காரர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்கும் நடவடிக்கை ஏற்கனவே தொடங்கிவிட்டது என தெரிவித்தார். இதேவேளை பிரேம்லால் ஜெயசேகரவை ராஜாங்க அமைச்சராக நியமிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்த கிரீனிகா பிரேமச்சந்திர இந்த நடவடிக்கையினை ஐக்கிய தேசிய கட்சியினர் எவ்வாறு வரவேற்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளரை கொன்றமைக்காக ஜெயசேகர குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். எனினும் அவர் அமைச்சரானவையினை ஐக்கிய தேசிய கட்சியினர் எப்படி பொறுத்துக் கொள்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். எலிசபெத் மகாராணியின் இறுதி சடங்கில் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பதால் இலங்கைக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வழங்கிய மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைமை பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி புதிய நியமனங்கள் இடம்பெற்ற பின்னர் அது தொடர்பான வழிகாட்டல் வழங்கப்படும் என அமைச்சின் செயலர் மாயா துணை அறிவித்துள்ளதுடன் இது தொடர்பான கடிதம் மாவட்ட செயலகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, முன்னாள் ஜனாதிபதியின் ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்டிருந்த குறித்த நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமையினால் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் வரை மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்தி செல்வதற்கான இயலுமை காணப்படுவதில்லை. அதே நேரம் ஜனாதிபதியால் புதிய மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த கூட்டங்களை நடத்துவதற்கு அவசியப்படும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அறிவித்துள்ளார். இதேவேளை புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்படும் புதிய ஆலோசனைகளின்படி அவர்களின் எரிபொருள் செலவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவு 10 மணிக்கு பின்னர் கொழும்பு மாநகரம் புதைக்குழி போல் காட்சியளிப்பதோடு ஒன்றும் இருப்பதில்லை என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் திருமதி டயானா கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்படி கொழும்பு நகரில் இரவு 10 மணிக்கு பின்னர் பணம் செலவழிக்க இடமில்லை எனவும், சுற்றுலா பயணிகளால் பணத்தை செலவிட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொழுதுபோக்கு நிறுவனங்கள் இலங்கைக்கு வருக தரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பணத்தினை செலவிடுவதற்கு தகுந்த இடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் தங்கள் பணத்தை தவறாமல் செலவிடும் வகையில் நிகழ்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் முதல் வெட்வரி அல்லது பெறுமதி சீர் வரி அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி பெறுமதி சீர் வரி 12% 15% உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் தெரியவருவதாவது, கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு நாடாளுமன்றத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பித்திருந்ததோடு அதில் வரவு செலவு திட்டத்தில் வெட்வரியினை அதிகரிப்பது குறித்து யோசனையை முன்மொழிந்திருந்தார். வரவு செலவு திட்டம் குறித்த விவாதம் நேற்றைய தினம் நடைபெற்றதோடு இன்றைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் இடைக்கால வரவு செலவு திட்டம் குறித்த வாக்கெடுப்பு நாளைய தினம் நடைபெறும். இதன் பின்னர் நடைபெறும் வாக்கெடுப்பினை தொடர்ந்து வரவு செலவு திட்டம் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவது வழமையானது. எனினும் பெறுமதி சீர் வரி அதிகரிப்பு இன்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வரிகளை குறைத்தமை குறித்து கடுமையான விமர்சனங்கள் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.